ஹை ஐஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். சார், இதுல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு செல்ஃபி தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம், பட் போக போக இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு நம்மள வியப்பா பார்க்க வைக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான மூவி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். பெரிய பணக்கார பசங்க படிக்கிற காலேஜ்ல படிக்கிற ஒரு கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. அது மட்டும் இல்லாம ரொம்ப கட்டுப்பாடான பயங்கர ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியை சேர்ந்தவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் சுரியானி. இவ பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. இவங்க காலேஜ்ல ரொம்ப ஃபேமஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா மாமா ஹரித் அப்படின்ற ஒரு ஆர்ட் குரூப் இருப்பாங்க. ஸ்டேஜ் டிராமாஸ் எல்லாம் பிளே பண்ணுவாங்க. படிக்கிறதுலாம் அவங்களுக்கு அப்புறம் தான். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டேஜ் பிளே பண்றது, அவார்ட் வின் பண்றது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்க பசங்க. அந்த கிளப்ல சுரியானியும் ஒரு பார்ட்ல இருக்கா. இவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மட்டும் இல்ல, ரொம்ப டேலண்டடான பொண்ணும் கூட. இந்த கிளப்போட வெப்சைட்டை கிரியேட் பண்ணதே இவ தான், அதை மெயின்டைன் பண்றதா இவளோட வேலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேஜ் பிளே நடந்துட்டு இருக்கு. பசங்க எல்லாரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிசல்ட் சொல்லிடுவாங்க. ஆனா சுரியானி வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால அந்த கிளப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருப்பான். பேர் வந்து தாரிக். அந்த பையன் கிட்ட போய், தாரிக் எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும், என் ஃபேமிலியில தேடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா வேணுனே மைக் எடுத்துட்டு என்னது ஃபேமிலியா, அப்ப நாங்க உங்க ஃபேமிலியா அப்படின்னு எல்லாரும் கேட்கற மாதிரி சொல்றான். உடனே சுத்தி இருக்க பசங்க எல்லாருமே பயங்கரமா சவுண்ட் கொடுக்குறாங்க. அது இல்லப்பா, அம்மாக்கு போய் நான் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இன்னும் 2 hours தானே இருக்கு, ரிசல்ட் சொல்லிடுவாங்க, அது வரை கூட வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இல்ல போகணும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பாத்துப்போ அப்படின்னு சொல்ல, இவளும் கிளம்பி அவசரமா வீட்டுக்கு வரா. கடைக்கு வரும்போதே உங்க அம்மா பாத்தீங்கன்னா போன் எங்கேயோ வச்சுட்டேன்னு தெரியாம தேடிட்டு இருக்காங்க. போன் சைலண்ட்ல வேற போட்டிருப்பாங்க போல. இவ ஒண்ணே லேப்டாப் எடுத்து போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி லொகேஷன்லாம் ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு இருக்கா. உள்ள இருந்து அப்பா வர்றாரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு தான். லேப்டாப்ல ஏதோ சத்தம் கேட்கவும், யாரு யாரு கால் பண்றா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா, லேப்ல அலாரம் செட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல, அலாரம் வாட்ச்ல தானே வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சவரு, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஸ்டேஜ் பிளே இப்பதான் முடிஞ்சது அதான் அப்படின்னு சொல்லும் போது, நீ அங்க படிக்க தானே போயிருக்க, தேவையில்லாதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்பதான் உங்களோட ரிசல்ட் வந்திருக்கும் போல. உங்க டீம் வின் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உடனே உங்க அம்மா கிட்ட காட்டி, அம்மா அம்மா பாரு நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காலேஜ்ல இவங்க கிளப் டீமுக்கு வந்து ஒரே வரவேற்பு தான், பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இதுல வின் பண்ணதுனால பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 weeksல வந்து இவங்க டோக்கியோ போறதா இருப்பாங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக. இது இவங்களோட ட்ரீம் மாதிரி. சூர்யானி போறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, அவங்க வீட்டெல்லாம் விட மாட்டாங்க. இப்ப காலேஜ் முடிச்சதுமே எங்க வரான்னு பாத்தீங்கன்னா இவளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்த வந்து இருப்பான். கேம்பஸ்ல தான் நெட் சென்டர் வச்சு நடத்திட்டு இருப்பான். அங்க படிக்கிற பசங்க எல்லாருமே மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒர்க்னா இங்க தான் வருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல. நாங்கள் வின் பண்ணிட்டோம்டா, நைட் என்னோட ட்ரீட் தான், என்ன சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் இவங்க டீமில் இருக்க இன்னொரு ஒரு சுருட்டு முடிப்பையன். அவன் பேர் பார்த்தீங்கன்னா ராமா. எப்பவும் போல ஏதோ பிரிண்ட் எடுக்கிறதுக்காண்டி வந்திருப்பான் போல. கூட இருக்க பையன் தானே, ஸோ இவளும் என்ன ஃப்ரேம்ஸ்க்கான பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அம்மா, ஏய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், நீ நல்லா வெப்சைட் க்ரியேட் பண்ணுவேல்ல, என் அப்பா பண்ணுற ப்ராஜெக்ட்க்கு ஒரு வெப் டிசைனர் தேவைப்படுறதா சொன்னார், நான் ஒன்று தான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நைட் எங்கள் வீட்டில் தான் பார்ட்டி நடக்குது, நீ வந்து என் அப்பாவை மீட் பண்ணு, கூட யாராச்சும் கூட்டிட்டு வா, தனியாக வரவேணா அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கும் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே ஓகே கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றான். அவன் போனதுமே சூரியானி வந்து அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, டே என்னடா என் கூட வரியா நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அங்க ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சீனியர் பொண்ணு பாத்தீங்கன்னா, அங்கெல்லாம் போகாத, படிக்கிறதுல மட்டும் ஃபோகஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. என்னடா எப்படி சொல்லிட்டு போறாளே அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் பெருசா எதுவும் கண்டுக்கல. டே வரியா என்ன அப்படின்னு கேட்க, இல்ல இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்றான். நான் டின்னர் வாங்கி தரேன், அப்புறம் நானே பெட்ரோலுக்கு பே பண்றேன், நீ கூட வந்தா மட்டும் போதும், 8 மணிக்கு மேல ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே 8 மணிக்கு மேல 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்றான். சர்டா சர்டா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஈவினிங் ஒரு 6 மணி போல அந்த பாத்திக்கு கிளம்புறா. டிரஸ் கோட் பாத்தீங்கன்னா ஒரு 80sல பண்ற மாதிரி பண்ணிருக்கான் போல. வெளியே போகும்போதே கரெக்டா அவங்களோட அப்பா வர்றாரு. எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா இன்டர்வியூக்கு அப்படின்னு மாதிரி சொல்றா. என்ன இன்டர்வியூ, ஆஃபீஸ் டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு மட்டும் தனியாக இன்டர்வியூவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃப்ரெண்டோட அப்பா அவரோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறதுக்காண்டி பார்க்க வர சொல்லியிருக்காரு, அப்படியே நேற்று வின் பண்ணதுக்கு பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இன்டர்வியூன்ற பார்ட்டின்ற உன் பேச்சே சரியில்லையே, ஃபர்ஸ்ட்டு போய் வேற ட்ரெஸ் மாற்று, இல்லைனா உள்ள வேற ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு போ அப்படின்றார். இவளுக்கு வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிற்க, ஆல்கஹால் எதுவும் தொடவே கூடாது, அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ பார்ட்டிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்லுவான். ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாக போய் உள்ள வேற ஒரு டிஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் கிளம்புறா. ஃப்ரெண்டு தான் பைக்கில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கும் வராங்க. பசங்களாம் பணக்கார பசங்கள, ஸோ வீடே பார்த்தீங்கன்னா ஏதோ டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. ரெண்டு பேரும் அப்படியே வியப்பாக பார்த்துட்டு தான் உள்ளே போகிறாங்க. இந்த சுட்டுமுடி பையன் இருக்கான்ல, அவனோட வீட்டில் தானே பார்ட்டி நடக்குது. அவனோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான நல்லா இருக்காரு. வந்ததுமே சூரியானி கிட்ட வந்து, ராம் சொன்னாம்மா அவங்களோட வெப்சைட்டை கூட பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி பார்ட்டி பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ஸ்டார்ட் ஆகுது. ஆட்டம் பாட்டம் குடின்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். இந்த கிளப்போட ஹெட்டாக இன்னொரு ஒரு பொண்ணு ஒருத்திருப்பா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஆனி. அவள் தான் இந்த குரூப்பில் இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுவாள். இப்போ அவள் பார்த்தீங்கன்னா சூரியானி கிட்ட வந்து ட்ரிங்க் எல்லாம் கொடுத்து எப்படி சியர்ஸ்லாம் சொல்லணும், எப்படி ட்ரிங்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லித்தரான். இவளால் மறக்கவும் முடியல, சரி ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாள்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாரி கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு அப்படி சுற்றுவானா, அந்த பொம்மை வந்து யாரை பார்க்குதோ அவங்க வந்து ஒரு ஷாட் எடுக்கணும், அதாவது ட்ரிங்க் எடுக்கணும். அதை எப்படி திரும்பங்களும் திரும்ப திரும்ப சூரியானையே காட்டும் அப்படின்ற மாதிரி எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவ பக்கமே திரும்புது. சுற்றி இருக்கவங்க வேறு சும்மா இல்லாமல் ஏதோ ஒலிம்பிக்கில் ஏதோ ஓடிட்டு இருக்க மாதிரி ஓரம் என்கரேஜ் பண்ணுவோம். அந்த ஃபன் மூடில் இவளும் பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டா. அந்த பார்ட்டி மூடுக்குள்ளே இவளும் போயிட்டா சூர்யானி ஃப்ரெண்டு வந்துட்டு வா 8 மணி ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். கொஞ்சம் நேரம் இருக்கலாம் பாரு, எல்லாரும் இங்கே தானே இருக்காங்க, உன் கடைக்கு யாருமே வரமாட்டாங்க, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையன் பார்த்தீங்கன்னா, அதாவது சூர்யானோட ஃப்ரெண்டு வந்து எங்கே போனானே தெரியல, அந்த பார்ட்டியில் நிறைய பசங்க ட்ரக்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்டம் பாட்டம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஃபன் போயிட்டு இருக்கு. சூர்யானியும் அவங்க கூட சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ்லாம் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. சூர்யானி பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, திடீர்னு கண்ணு முழிச்சு டைமை பார்க்குறா, பார்த்ததுமே அப்படியே பதறி அடிச்சு பேக்லாம் எடுத்துட்டு வெளியே வரா. அங்கே சூர்யானி அப்பா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனில் இருக்காரு, எங்கே போகிற நீ, இங்கே வா உட்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அப்பா எனக்கு இன்னைக்கு ஸ்காலர்ஷிப் ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பேக்லாம் எடுத்து போக அவர் பார்த்தீங்கன்னா பேக் விட மாட்டுறாரு. அவர்கிட்ட மல்லு கட்டி பேக்லாம் வாங்கிட்டு வண்டியை எடுத்தால் வண்டியை எடுக்க விட மாட்டுறாரு. இவங்க அம்மாவும் சூர்யானி பஸ்ஸு பிடிச்சி போயிடு அப்படின்ற மாதிரி சத்தம் கொடுக்குறாங்க. இவன் அப்படியே பேக்லாம் தூக்கிட்டு வேமா ஓடி வர்றா. எப்படியோ ஒரு வழியாக காலேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டான். குளிக்கல பல்லு விளக்கல அப்படியே கொண்டையெல்லாம் போட்டுட்டு விறுவிறுன்னு உள்ளே வந்துட்டு இருக்கா. அப்படி என்ன முக்கியமான நாள் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஸ்காலர்ஷிப்பில் தான் படிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு செமஸ்டருக்குமே காலேஜில் வந்து ஸ்காலர்ஷிப் ரிவ்யூன்னு ஒன்று நடக்கும், அதில் பாஸ் ஆனால் தான் இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக இங்கே படிக்க முடியும், அப்போ தான் வீட்டிலேருந்து இவளுக்கு காசு கட்ட தேவையில்லை, காசு கட்டவும் முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலமையில தான் இருப்பாங்க. அந்த ரிவ்யூக்காக தான் இப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி வரா. வெளியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட்டிக்கு போகாது அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் பொண்ணு சொல்லியிருப்பா இல்லையா, அவள் தான் உட்காந்துருக்கா. பக்கத்தில் மட்டும் ஃபோனை சார்ஜ் போட்டு விட்டு ஃபோனை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன நேற்று மட்டையா அப்படின்னு மாதிரி கேட்குறா. இவ எதுவும் பதில் சொல்லாமல் வேமா உள்ளே வந்துட்டு இருக்கா. சரி சார் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் ஏன் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் கேட்குறாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது வந்து இது முடிச்சதுமே ஒரு ஈவெண்ட்டுக்கு போகணும் சார், அதான் இந்த ட்ரெஸ் கோட் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. அப்படியா, நீங்கள் அடிக்கடி நைட் கிளப்ஸ்க்குலாம் போவீங்களா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லையே சார் அப்படின்னு சொல்ல, அதிகமாக குடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நோ சார் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணா, இவ குடிச்சு போதையில் அப்படியே அவள் அவளே செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்கா. அதுவும் அவளோட பேஜில் அவளே அப்லோட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஃபோன் வேற ஆஃபில் இருந்திருக்கும்ல, இவளுக்கே இப்போ தான் தெரிய வருது. இல்லை சார் இந்த ஃபோட்டோஸ்லாம் நான் எடுக்கல, நான் எதுவுமே போடல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் யார் உங்கள் அட்மின் போட்டாங்களா, நேற்று பார்ட்டிக்கு போயிருக்கீங்க, நம்ம கல்ச்சர் படி குடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு குடிச்சிருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸோடு இன்னைக்கு இவங்க வந்துட்டு கேட்டால் இதுக்கப்புறம் ஈவெண்ட்னு போய் சொல்கிறீங்க, உங்கள் ஸ்காலர்ஷிப்பை ஸ்பான்சர் பண்ணுறது நம்ம காலேஜ் அலுமினிஸ் தான் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்ல, சார் நான் இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன், சொந்தமாக வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அட்டெண்டன்ஸ் கூட எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கூட பிஹேவியரும் ரொம்ப முக்கியமாக, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்காலர்ஷிப்பை வேறு ஒரு பொண்ணு கொடுக்குறதா நல்லதுன்னு நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளால் எதுவுமே பேச முடியல. அப்படியே வெளியே வர்றா. அந்த சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டே தான் கிராஸ் பண்ணி போகிறாங்க. சூர்யானி பார்த்தீங்கன்னா எதனால அப்படியே அழுதுட்டு உட்கார பொண்ணுலாம் கிடையாது, ரொம்ப தைரியமான பொண்ணு, அதே சமயம் ரொம்ப டேலண்டான ஒரு பொண்ணு கூட. ஃபோனை ஆன் பண்ணதுமே எஃபியில் அப்லோட் ஆயிருக்கு, அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு நேர் அவளோட ஃப்ரெண்டோட கடைக்கு வர்றா. யார்டா, யார் என்ன வச்சு பிராங்க் பண்ணியிருக்காங்க, யார் என்னோட செல்ஃபி எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு எப்படி தெரியும், நான் தான் உனக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் அப்படின்னு மாதிரி இவன் சொல்கிறான். என்ன சொல்கிற, என்ன அங்கே தனியாக விட்டுட்டு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது, நான் கூப்பிட்டேன், நீ தான் குடிச்சிட்டு பைத்திய மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தா, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. எதுவுமே பேசாமல் கோமா கிளம்பி காலேஜுக்கு வந்துட்டா. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மாறி பார்க்குறாங்க. அட்டெண்டன்ஸில் வேறு இவளோட நேம் வரவே இல்லை. மேம் என்னோட நேம் நீங்கள் ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மேம் ஸ்காலர்ஷிப் இன்னும் வரல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்போ நீங்கள் அந்த இயரை கண்டினியூ பண்ண முடியாதுமா, ஃபீஸ் கட்டினா தான் உங்களோட நேம் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்தவ என்ன நினச்சான்னு தெரியல, அவளோட ஃபோனில் வந்து பேக் கேமில் பார்த்தீங்கன்னா அவளை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அதை பார்க்கும்போது ஏதோ ஒன்று தப்பாக இருக்க மாதிரியே இருக்குது. இங்கே வீட்டுக்கு போனால் உங்கள் அம்மாவுக்கு வந்து மெசேஜ் வந்திருக்கு போல், இந்த மாதிரி உங்கள் பொண்ணோட பிஹேவியர் சரியில்லை, அதனால காலேஜ்லேருந்து டெர்மினேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. அதை எடுத்துக்காட்ட, அம்மா இல்லைம்மா ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, உள்ளே இருந்த அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வீட்டு வாசலில் வச்சு, வெளியே போ, நீனுமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, எங்கள் ஃபேமிலியில் நீ ஒரு ஆள் கிடையாது, எவனோ உன்னை தூக்கிட்டு வந்து வீட்டில் விடுறான். அதுவும் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி தெருவில் இருக்க எல்லா வீட்டு கதவையும் தட்டி உங்கள் போனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அவன் வரும்போது டைம் என்ன தெரியுமா, காலையில் 3 மணி. அப்பா நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறா. நீ எதுவுமே சொல்ல வேணாம், காலையிலேருந்து எல்லாரும் வந்து உங்கள் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி லைனாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஜாப் இன்டர்வியூக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு பார்ட்டி பண்ணிவிட்டு குடும்பம் மாட்டே வாங்கிட்டல, இதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்பா அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறது தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறா. எது அச்சீவ்மெண்ட்டு, உன் அடுத்த சரியில்லைன்னு சொல்லி காலேஜ்லேருந்து டெர்மினேட் பண்ணியிருக்காங்களே, அச்சீவ்மெண்ட்டா, வீட்டை விட்டு வெளியே போ, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி உள்ள போயிட்டாரு. எப்போ சப்போர்ட் பண்ணி பேசுற அம்மா கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வாய் துறக்கம் அப்படி கம்மன் இருக்காங்க. சூர்யானியும் பேக் எல்லாம் தூக்கிட்டு அங்க இருந்து கோமா வரா. நேர அவங்க ஏரியால இருக்கிற ஒரு பப்ளிக் ரெஸ்ட் ரூமுக்கு தான் போறா. ட்ரெஸ் மாத்தலான்னு போகும்போது அவ ஷர்ட்ட பாக்குறா, அதாவது டிஷர்ட்டை பாக்குறா, உள்ள போட்டிருந்திருப்பாளே அந்த டிஷர்ட், அதுல பாத்தீங்கன்னா டேக் முன்னாடி இருக்கு. பேசிக்கா டிஷர்ட் வந்து டேக் பின்னாடி தானே வரும், என்னன்னு தெரியல, அதையும் ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. இப்ப அப்படி லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு இவங்க கிளப்போட பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு தான் வந்திருக்கா. எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கர பிஸியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தாரி கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தா,
பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு பிஸியாக இருக்கான். சூர்யா நீ இப்போ வேணாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அங்கிட்டையும் கூட நடந்துட்டே தெரியுறான். இவளை விடாமல் பின்னாடியே வந்து நேத்துனா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்குள்ளே ப்ளீஸ் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டி கிளம்பி போயிடுறான். அப்போ தான் அந்த பக்கமாக ராம் வரான். அவனை பார்த்ததும் ஏ நேத்து என்னை யாரும் வீட்டில் ட்ராப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சூர்யானு கேட்கும்போது நேற்று நெட் காரில் தான் உன்னை அனுப்பி விட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். நம்ம ஊரில் உள்ள ஊபர் மாதிரி அந்த ஊரில் நெட் கார் போல நீ தான் புக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை ஆனி பண்ணா அப்படின்னு சொல்ல ஓ இவ ஆனிக்கிட்ட பேசுறதுக்கு அனுப்பி போகிறான். அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிஸ் செஷனில் பிஸியாக இருப்பா போல. ஒருத்த வந்து உள்ளே ஓட மாட்டான். உனி ராமாவே வந்துட்டு இரு நான் அவளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனிக்கு கூட்டிகிட்டு வரான். அவளும் என்னாச்சு சூர்யானி அப்படின்னு கேட்கும்போது இல்லை நீ தான் நெட் கார் புக் பண்ணியா நேற்று அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் உன்னை கூப்பிட்டு போக யாருமே இல்லை, நீ வேற செம்மையாக மாட்டே ஆகிட்ட, எழுப்பினா எந்திரிக்கவும் இல்லை, அதான் நானே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எத்தனை மணி இருக்கும் அப்படின்னு மாதிரி கேட்குறா. ஒரு 10 to 11 இருக்கும் இரு செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்த்து டைமிங்கெல்லாம் காட்டுறா. அது எனக்கு சென்ட் பண்ணி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெலாம் சென்ட் பண்ணி விட என் ஃபோட்டோஸ்லாம் யார் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது நீ தானே பண்ண இல்லையா, நீ சோஃபாவில் படுத்திருந்தது எனக்கு தெரியும், ஒரே இருட்டாக இருந்ததுனால நான் உன்னை அதிகமாக வாட்ச் பண்ணல அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஏன் என்னாச்சு இந்த செல்ஃபினால் எதுவும் ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது சூர்யானிக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி அமைதியாகவே நிற்கவும் இவ்வளவு ப்ராக்டிஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சூர்யானி எதனால என்கிட்ட கேளு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா தான் பேசிட்டு போறா. இந்த ராமாவும் திங்ஸ் எதுவும் மிஸ் ஆகல, ஏதாச்சும் மிஸ் ஆச்சுன்னா என் நம்பர் இருக்குல்ல எதுனால எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேலையை பார்க்க போயிடுறான். இவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏதோ தப்பா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டே இருக்கு. அவளோட இன்ட்யூஷன் வந்து ஏதோ சொல்லிட்டே இருக்கு. நேரம் அவளோட ஃப்ரெண்டு கடைக்கு வந்து இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாளையா அதை காமிச்சு இங்க பாரு என்னோட ஃப்ரெண்டு கேமரால எடுக்கிற போட்டோஸ்க்கும் பேக்ல எடுக்கிற போட்டோஸ்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. நேத்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே என்னோட பேக் கேமரால எடுத்த மாதிரி இருக்கு, ஆனா நான் பேக் கேமரா யூஸ் பண்ணி ஒரு டைம் கூட செல்ஃபி எடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவன் பார்த்துட்டு இல்லையே எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றான். இல்ல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னவன் இந்த பாட்டி முடிஞ்சதுமே சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. எந்தெந்த டைமிங்க்கு என்னென்ன வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு இருக்கையில சில வீடியோஸ் போட்டோஸ்ல இவ பின்னாடி சோஃபால படுத்து கிடக்கிறது லைட்டா தெரியும் இல்ல, அதை அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தவ என்னாச்சுன்னு தெரியல. நேத்து போட்டிருந்த டிஷர்ட்டையும் எடுத்து பாக்குறா. இன்னும் ரொம்ப டவுட்டா அதிகமாயிட்டே போகுது. உன்னை இங்கிருந்து வெளியே போனவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கேபிள்லாம் வாங்கி வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஏ என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கிளப் மெம்பர்ஸோட போன் அதாவது அந்த பார்ட்டியில் அட்டன் பண்ண எல்லாரோட போனையுமே நான் ஹேக் பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்றேன். உனக்கு என்ன பைத்தியமா, நேத்து அடிச்சது இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு மாதிரி கேட்கறான். ஆனா சூர்யானி பாத்தீங்கன்னா திடீர்னு உட்காந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சுட்டா. அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒன்று ஓடிட்டே இருக்கு, அது என்னன்றது தெரியல. இப்ப ஃப்ரெண்டு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறான். சரி அங்கே ஸ்டே பண்றதுக்கும் அலோவ் பண்ணிட்டா, ஆனா ஒரு ரூம் தானே, சின்ன ரூம்ல தானே இருக்கு. ஸோ இங்க பாரு சூர்யானி, இங்கதான் நீ படுத்துக்கணும், பக்கத்துல படுத்துருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் சொல்ல போனா லிவிங்ல இருக்கிற மாதிரி கேம்பஸ்க்கு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், என்ன ஃபயர் பண்ணி அனுப்பிடுவாங்க. ஃபயர் பண்ணாலும் பரவாயில்ல, வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது 3 தான், 3 இதை நான் கண்டுபிடிச்சிருவேன், இங்க தானே பசங்கள்லாம் வருவாங்க, ஸோ இங்க இருந்து தான் என்னால் ஹேக் பண்ண முடியும், நீ கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்றான். சரி சரி பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாத்தீங்கன்னா படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா கடைக்கு மேல சூர்யானி வந்து ஹேக் பண்ண ரெடியா உட்காந்துருக்கா. அந்த குரூப்ல இருக்க ஒரு பையனும் நெட் சென்டருக்கு வரான். இன்னைக்கு ஒய்ஃபை கொஞ்சம் வேலை செய்யலப்பா, கம்ப்யூட்டர்லேயே கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். இவனும் போன் அந்த கேபிள்ல மாட்ட மேல பாத்தீங்கன்னா சூர்யானை ஹேக் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனோட ஃபைல்ஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஒரு 25% ஆகும்போது இவனோட வேலை முடிஞ்சிச்சு போல டக்குன்னு போனை எடுத்துட்டான். டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருந்தது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட் இப்போ மேலே வந்ததும் அவன் காப்பி பண்ணுறதுக்குள்ளேயே எடுத்துட்டான்டா, இங்கே பாரு இனிமே நான் சோக பாட்டு ப்ளே பண்ணேன் அப்படின்னா நான் இன்னும் காப்பி பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம், நீ கொஞ்சம் டைம் டிலே பண்ணணும், இதுவே குத்துப்பாட்டு ப்ளே பண்ணனா நான் காப்பி பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல இவனும் சரி சரி பண்ணி தொலைகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்படி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த குரூப்பை சேர்ந்த இன்னொரு ஒரு பொண்ணு வரா. ஒய்ஃபை வேலை செய்யல அப்படின்னு சொல்லவும் அவளும் ஃபோனை கேபிளில் மாட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா சூர்யானை ஹேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் வேலை முடிகிறதுக்குள்ளே இந்த பொண்ணு வந்து ஃபோனை எடுக்க போகும்போது இன்னும் சோக பாட்டு தான் ப்ளே ஆகிட்டு இருக்கும். உன்னை ஃப்ரெண்டு வேமா வந்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ எடுத்து நான் ஃபோனில் வைரஸ் ஏறிடும், இரு ஆன்டி வைரஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து சிஸ்டமில் ஏதோ பண்ண ஆரம்பிக்க இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இவன் அப்படி பக்கத்தில் வரதே ஒரு மாதிரி இருக்குது. இல்லை இல்லை வேணாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இல்லைப்பா வைரஸ் ஏறிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படியே டைம் டிலே பண்ணுறான். சூர்யா நீயும் ஃபுல் ஃபைல்ஸையுமே காப்பி பண்ணிட்டா போல, இப்போ பாட்டு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆ சரி ஓகே வேணாம்னா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கொடுத்துட்டான். அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து அந்த கலெக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ கதவு திறக்கிற மாதிரி சத்தம். யாருன்னு வந்து கீழே வந்து பார்த்தா அந்த சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் தான் வந்திருக்கா. இந்த ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ட்ரக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேல் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல, இப்போ பண்ணுறதில்ல போல. பட் அந்த பொண்ணு வந்து என்னப்பா ஏதாச்சும் சரக்கு இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்குறா. இல்லை அதெல்லாம் நான் இப்போ பண்ணுறதில்லன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது சரி மேலே யார் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏன்னா ஷூவை கீழே பார்த்துருப்பா போல, என் தங்கச்சி அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆ நம்பிட்டேன்டா. சரி சரி உன் ஃப்ரெண்டு இந்த சூர்யானி இருக்கா இல்லையா, அவளை பார்ட்டிலேருந்து எப்படி அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது நெட் காரில் அனுப்பி விட்டாங்க
அப்படின்னு சொல்லும்போது கொடுமை, அதுக்கு தான் சொன்னேன் அங்கெல்லாம் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் சூர்யானி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கேட்டுகிட்டே தான் இருக்கா. இப்போ இவளுக்கு வந்து ஒரு விஷயம் தோணுது. ஃபர்ஸ்ட் அந்த நெட்கார் ஆஃபீஸில் போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியையும் கூப்பிட்டுட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வர ஆனி தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அன்றைக்கி என் ஃப்ரெண்டுக்காக நான் தான் நெட்கார் புக் பண்ணேன், 1.5 மணி நேரத்தில் போக வேண்டியது, கார் அங்கே போய் சேர 3 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கு, என் ஃப்ரெண்டு ஏதோ தப்பாக நடந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு எங்கள் டிரைவர் எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாரா இல்லை திங்ஸ் எதுவும் தொலைச்சிட்டிங்களா அப்படின்னு மாதிரி கேட்க, என்னன்னு தெரியல அதை நான் செக் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யானி கேட்குறா. சூர்யானி ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு ரொம்ப டெரராக கேட்கவும் ஆனிக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது. சார் நாங்கள் என்ன நடந்துக்குதுன்னு செக் பண்ண தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே மேடம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்றைக்கி அந்த வண்டி போன ரூட் இருக்கும் இல்லையா, அதோட ட்ராக்கிங் டீட்டெயில்ஸ் இருக்கும்ல, அதை சூர்யானிக்கிட்ட காட்டுறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டே இருக்க மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி காட்டுது. அந்த அளிக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகும், இருங்க மேடம் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் இருப்பார் இல்லையா அவருக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க. அதே சமயம் சூர்யானி வந்து ஆனிக்கிட்ட கேட்டுகிட்டு இருக்கா, என்னைக்காச்சும் நீ குடிச்சு என்ன மாதிரி என்ன நடந்துச்சுனே தெரியாத அளவுக்கு மட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆ ஒரே ஒரு டைம் அது நான் சரியாக சாப்பிடாம குடிச்சேன்னா அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஒருவேளை நீ ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கல அதனால கூட இருக்கலாம், ஏன் என்னாச்சு எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு யாரோ எனக்கு ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அப்படின்ன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு நான் ஆனி பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்றா. ஏ எங்கள் பசங்களே டவுட் படுறியா, அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் அதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, நீ ஓவராக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்கிறான். ஆனால் சூர்யானி பார்த்தீங்கன்னா நான் யூரின் டெஸ்ட் எதுவும் எடுத்து பார்த்தா தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ ஷூராக தான் இருக்கியா, அங்கே பசங்க நிறைய பேர் ட்ரக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தானுங்க, நீ எதுவும் அவங்ககிட்ட இருந்து ஸ்மோக் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நீ பாட்டுக்கு டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் வந்துச்சுன்னா உனக்கு தானே அசிங்கமாக இருக்கும், வேணாம் அந்தளவுக்கு போவேணாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் அப்படியே அமைதி ஆகிட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டிரைவரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டார். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவராக இருக்கார். சூர்யானியை பார்த்ததுமே நான் தான் இந்த பொண்ணு கொண்டு போய் விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அது சரி எதுக்காக லேட்டாக ரீச் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா இந்த கெண்டல் பார்க்கிட்ட வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, இந்த பொண்ணை எழுப்பி பார்த்தேன் அது ரொம்ப குடிச்சிருந்துச்சு போல் அசைய கூட இல்லை, நான் தான் அடிக்கிற மலையில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நானே டயரை மாற்றி அதை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இந்தாங்க ஃபோட்டோ கூட எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சிருப்பாள்லையா அதே தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஏதாச்சும் டேட்டா கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது, ஆமாம் அந்த தாரிக் வந்தான் அவனோட ஃபோன்ல இருந்து சில வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நீ பாரு அப்படின்னு மாதிரி சொல்லு. இவ்வளோ அதை வேகமாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த பொம்மை விளையாட்டு விளையாடுவாங்க இல்லையா அந்த வீடியோ இருக்கு, அதில் பார்த்தீங்கன்னா இவன் வேணுன்னே பொம்மையை வந்து சூர்யானி பக்கம் திருப்பியிருப்பான்ல அது நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் தான் ட்ரிங்க் எல்லாம் எடுத்து கொடுத்துருப்பான். இவளுக்கு கொடுத்த ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் இருந்திருக்கும், அதை பார்த்ததுமே பார்த்தியா இவன் வேற ஏதோ எனக்கு ஒன்று கொடுத்துருக்கான், கண்டிப்பாக இவன் தான் ட்ரக் மிக்ஸ் பண்ணியிருப்பான், பேண்ட்ரி ரூம்க்குள்ள வேற ரொம்ப நேரம் இருந்திருக்கான், அங்கே தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுறா. அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா கீழே நெட் சென்டரில் ஏதோ சத்தம் கேட்கும், இவள் என்ன அப்படின்னு சொல்லி காதை வச்சு ஒட்டி கேட்க, கீழே அந்த சீனியர் பொண்ணு மட்டும்தான் இருப்பா போல, அந்த டைம் பார்த்து சூர்யானி அம்மாவும் அங்கே வந்திருக்காங்க. என் பொண்ணை பார்த்தா இந்த சூப்பை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமைச்சு வச்சது எதையோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சீனியரும் இருங்கம்மா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஃபோன் பண்ணுறா. சூர்யானி பார்த்தீங்கன்னா ஓடி போய் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுட்டா. அவங்களும் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் என்ன பிளான் பண்ணுறான்னா, இப்போ இந்த சீனியரோட ஃபோன் ஹேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கா. அந்த சீனியரும் ஃபோனை கேபிள் மாட்டி தான் ஏதோ டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும்போது, சூர்யானியும் அப்படியே படப்படன்னு எல்லாத்தையும் ஹேக் பண்ணிட்டு எல்லா ஃபைலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது சிஸ்டம் ஏதோ ஆயிடுச்சு போல, நெட்டை கனெக்ட் பண்ணவே முடியல, ஒய்ஃபை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறா. ஒருவேளை மேலே தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி வந்து ரூம்குள்ளே வந்துட்டா. நல்லவேளை அதுக்குள்ளே சூர்யானி வந்து எங்கேயோ மறைஞ்சிக்கிட்டா போல. இவளும் ஒய்ஃபை எல்லாம் சரி பண்ணி விட்டு கீழே போகிறதுக்கு முன்னாடி, உங்கள் அம்மா சூப் கொடுத்துட்டு போயிருக்காங்க மறக்காமல் கீழே வந்து சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஆக்சுவலாக சூர்யானி தான் மேலே இருக்க பொண்ணு அப்படின்றது இவளுக்கு அன்னைக்கே தெரியும் போல, ஆனால் இவள் ஹேக் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் தெரியாது. இவள் போனதான் சூர்யானியும் அந்த மறைஞ்சிருந்த பெட்டிக்குள்ளேருந்து வெளியே வரா. ஹேக் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது சீனியர் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா முதுகுக்கு பின்னாடி ஒரு டேட்டு இருக்கும், அதை அவள் மிரரில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருப்பா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் தாரிக் அந்த ட்ரக் யூஸ் பண்ணியிருப்பான் இல்லையா அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் இவங்க காலேஜில் வேலை பார்க்குற ஒரு சர் கிட்ட காட்டுறா. இந்த மாதிரி இவங்க ட்ரக்லாம் எடுத்திருக்காங்க, இவங்க தான் ஏதோ பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதெல்லாம் பத்தாதுமா, இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அவனுங்க ஒன்று ஏதாச்சும் பண்ணாங்களா, அப்படி இருந்தால் தான் ஏதாச்சும் பண்ண முடியும், அப்படி ஏதாச்சும் இருந்தால் அதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எடுத்துருவா பார்க்கலாம் அப்படின்றார். திரும்ப அந்த கிளப்புக்கு போகிறா. இவள் போகும்போதே அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனியர் பொண்ணு இருக்கா இல்லையா அவளுக்கும் தாரிக்கும் வந்து ஒரு பயங்கர ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. உனக்கு என்ன வேணுப்பா, போன வருஷம் குடிச்சிட்டு நீ போட்ட ஃபோட்டோவால் தான் எங்களால் போன டைம் அப்ராட் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது,
நான் அந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணல அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்கிறான். நீ தான் போன டைம் நடந்த அந்த இனிஷியேஷனோட ஃபோட்டோகிராஃபர், அப்போ வேற யாரும் அப்லோட் பண்ண அப்படின்ற மாதிரி இவனு சொல்ல, நான் பண்ணலை அப்படின்ற மாதிரி மாறி மாறி கத்திட்டே இருக்காங்க. இதை சூர்யானி பார்த்துட்டு, எனக்கும் இதே தான் நடந்திருக்கு, இந்த டைம் எனக்கும் அதே தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இவளும் வாய்ஸ் கொடுக்க, நீ கொஞ்சம் வேலையை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி தாரிக் கத்தவும் ஆனி வந்துட்டா. பாய்ஸ், இந்த டைம் நம்ம எப்படியும் டோக்கியோ போகிறோம், ப்ளீஸ் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த சூர்யானி பார்த்தீங்கன்னா, தாரிக் நீ என் ட்ரிங்க்ல ட்ரக் எதுவும் மிக்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்டுறா. வாட், என்ன கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் ஷாக் ஆக, அவ பார்த்தீங்கன்னா அந்த ஹேக் பண்ண ஃபோட்டோவை எடுத்து காட்டுறா. அதுல இவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து ட்ரிங்க் எடுத்தது எல்லாமே இவன் தானே, அது மட்டும் இல்லாமல் பேண்ட்ரி ரூம்க்குள்ள போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தானே வெளியே வருவான், அது எல்லாத்தையுமே காட்ட, இந்த வீடியோஸ்லாம் உனக்கு எப்படி கழிச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ்லேருந்து எடுத்தேன் அப்படின் மாதிரி சொல்கிறான். நீ கொஞ்சம் டவுட் ஆகி, என்னடா நீ எதுவும் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுக்கு இவ ட்ரிங்க்ல ட்ரக் அழுக்க போகிறேன், எனக்கு என்ன தேவை அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ அந்த பேண்ட்ரி ரூம்க்குள்ள அவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதான் சொல்கிறேன்ல, நான் கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சத்தம் போட, ராமா வந்துட்டு, சரி விடுங்க என் வீட்டில் தான் சிசிடிவி இருக்குல்ல, அதில் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் தெரியும்ல அப்படின்னு சொல்ல, டே என்னடா பேசுறீங்க, இன்னும் ஈவெண்ட்டுக்கு ரெண்டு வாரம் தான்டா இருக்குது, நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆனி வந்துட்டு, நீ எதுவும் பண்ணலன்னா ஏண்டா பயப்படுறா, வாங்க நம்ம சிசிடிவியை செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே நம்ம பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அன்றைக்கி அந்த பார்ட்டி அட்டன் பண்ண வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து ஆஜராகிறாங்க. அந்த பார்ட்டியோட ஃபுல் வீடியோவும் ப்ளே ஆகிட்டுருக்கு. தாரிக் வந்து அந்த பேண்ட்ரி ரூம்குள்ளே போவான் இல்லையா, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அவன் மட்டும்தான் இருப்பான், ட்ரிங்க் எடுத்து அவன் தான் ஊற்றிட்டு இருப்பான், ஆனால் எதுலேயும் எதுவுமே கலந்த மாதிரிலாம் தெரியல. அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் நேரத்தில் அந்த ரூம்குள்ளே உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்ததும் சில பேர் சிரிக்கிறானுங்க. ஆக்சுவலாக இவனுக்கு ஏதோ டிப்ரெஷனில் இருப்பான் போல, டாக்டர் கிட்ட தெரப்பிலாம் எடுத்துகிட்டு இருக்கான். அவன் வாயில் போடுறது கூட ட்ரக் இல்லை, அந்த டாக்டர் கொடுத்த மெடிசின் தான் அப்படின் மாதிரி சொல்கிறான். பசங்களுக்குலாம் ஒரு மாதிரி கில்ட்டி ஆகிடுச்சு, ஏன்னா இவன் தான் எல்லாத்தையுமே டேக் கேர் பண்ணிக்கிறது, இவன் தான் ஒரு பெரிய ஹெட் மாதிரி. ஸோ ஆனியும் பசங்களா எல்லாரும் தாரிக்கு ஒரு ஹக் கொடுங்க, நம்மளாம் ஒரே ஃபேமிலி மாதிரி, எல்லாத்தையும் மறந்துடலாம் அப்படின் மாதிரி சொல்ல, பசங்களும் மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ண, இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகிறான், என்னடா சும்மா சும்மா ஃபேமிலி ட்ராமா பண்ணுறீங்க, ஒரு நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ வேலை பெண்டிங்கில் இருக்குது தெரியுமா, நீங்களும் உங்கள் ஃபேமிலி ட்ராமாவும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாக கிளம்பி போயிட்டான். இப்போ அவன் வந்து எந்த ட்ரக்குமே மிக்ஸ் பண்ணலை அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சு. அடுத்து ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூர்யானி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடிச்சதுக்கப்புறம் அப்படியே சோஃபாவில் போய் அவ்வளோதான் படுக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. சூர்யானி தான் அவ்வளோவே அவளோட ஃபோனை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. அதை பார்த்ததும் எல்லாரும் டென்ஷன் ஆகுறாங்க, நீயே எல்லாத்தையும் பண்ணிட்டு மற்றவங்களை தேவையில்லாமல் ப்ளேம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. சரிடா நெக்ஸ்ட் ப்ளே பண்ண அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் நேரத்திலேயே இந்த ஆனி வந்து அவளோட பர்ஸ் எடுக்கிற சீன் வருது. நான் சொன்னேன்ல அவனோட அட்ரஸ்க்காக அவனோட ஐடியை பார்க்க தான் அவனோட பர்ஸ் எடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போ அப்படியே அடுத்து எல்லாரும் கிளம்புனதை காட்டுறாங்க. ஓவராலாக காரில் போடுறாங்க. சூர்யானி மட்டும் ரொம்ப மட்டையானதுனால அவளை மூணு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போய் அந்த நெட் காரில் தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணு பேர் கிளம்புறாங்க. லாஸ்ட்டாக ராமாவும் பிக்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி, அதாவது இவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்கு பின்னாடி நிறைய ஃப்ரேம் எல்லாம் வைப்பாங்க இல்லையா, அதுக்கு பிரிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கிளம்பிட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறான். இப்போ சந்தேகம் தீர்ந்துச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்பையும் சூர்யானி பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு டைம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அட போமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டானுங்க. ராமா மட்டும் ரிமோட்டை கொடுத்து, இந்தா நீ தனியாக உட்காந்து பார்க்குறதுனா பாரு, உனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிமோட்டை வாங்கி பார்த்துட்டு இருக்கும்போது, இவ வீட்டுக்குள்ளே நுழையும் போது எப்படி இருப்பாளோ அந்த பிக்சரை நல்லா ஜூம் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சுக்கிறா. அதாவது அந்த டிஷர்ட்டை நோட் பண்ணுறதுக்காக தான், ஏதோ அவளுக்கு டவுட் அந்த டிஷர்ட்டில் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமாவோட அந்த அம்மாவும் அப்பாவும் வராங்க. இவ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவங்க தான் ரொம்ப ஸ்வீட்டில். ஸோ ராமா அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் கேள்விப்பட்டேமா ஒரு செல்ஃபி ஃபோட்டோனால உன்னோட ஸ்காலர்ஷிப் கேன்சல் பண்ணிட்டாங்களாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஸ்காலர்ஷிப் நானே ஸ்பான்சர் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை நீ நல்லா படிக்கிற பொண்ணுன்னு தெரியும், என்னோட ப்ராஜெக்ட்லேயே நீ ஒர்க் பண்ணலாம், அதுக்கும் நான் கண்டிப்பாக பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இவளுக்கு வந்து ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. இல்லை அங்கிள் பரவாயில்ல, நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பலை அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்படியே ரூம்க்கு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சரி விடு எல்லாரும் தப்பு பண்ணுறது இயல்பு தானே, நீ இதை இதோட விட்டு மறந்துடு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்பையும் சூர்யானி வந்துட்டு, நான் அந்த சிசிடிவியில் பார்த்ததில் நான் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணேன், நான் மொத்தம் 4 கிளாஸ் தான் குடிச்சிருக்கேன், 4 கிளாஸ்க்கு நீ மட்டையாயிருவே அப்படின்னு சொல்லி கேட்குறா. வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நான் திரும்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அவளோட கெப்பாசிட்டி என்னன்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு 4 கிளாஸ் சரக்கு எடுத்துகிட்டு கடகடன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு வந்து எதுவுமே ஆகலை, லைட்டாக கேராக இருக்குது அவ்வளோதான், எனக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போது, மேபி அந்த பார்ட்டி மூட் செட் பண்ணலையில அதனாலேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் ஆன் பண்ணி பாட்டுலாம் போட்டு விட்டு இவன் ஒரு பக்கம் ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்றான். சூர்யானியும் அவன் கூட அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே இஷ்டத்துக்கு குடிச்சிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா, டெஸ்ட் பண்ணுறதுக்கு குடிக்க போய் உண்மையிலேயே சரக்கு போட்டு இஷ்டத்துக்கு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. போச்சு போச்சு நிறைய குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஃபேஸ்லாம் மாறிடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க போகும்போது ஃப்ரெண்டு வந்துட்டு, அதில் எதுக்கு எடுக்கிற, இதில் வா இதில் எடுத்தனா செம்ம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் மிஷின் இருக்கும்ல அதுக்குள்ளே மூஞ்சி வச்சு அதை பிரிண்ட் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இது நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவன் மூஞ்சியை பிரிண்ட் எடுக்கிறது, கை கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ஜெராக்ஸ் காப்பியாக எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கதவுல ஒட்டி வச்சுட்டு நல்லா பாட்டை போட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு சூர்யானி ஒரு மாதிரியே பார்க்குறான், அவன் நல்லா மெய் மருந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ இவன் அப்படியே ரொமான்டிக்காக எந்திரிச்சு போனவன், திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே அங்கேயே மட்டையாகி விழுந்துட்டான். அவன் விழுந்ததுமே சூரிய
பிரியாணியும் ஒரு மாதிரி அமைதியாகிட்டா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறா. அவளுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கு. அவ எதையோ நினைச்சு ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ இவ்வளவு குடிச்சுமே அன்னைக்கு மாதிரி இவ மட்டே ஆகல. என்ன நடக்குது என்னன்றது எல்லாமே இவளுக்கு நல்லா கிளியரா தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே ஃபர்ஸ்ட் வேலையா என்ன பண்றா, அந்த வண்டி பஞ்சராச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கா. அப்பதான் அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஸ்டாச்சுவை பாக்குறா. அதை பார்த்ததும், டேய் இது எங்க பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. இது நம்ம ராமர் வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருந்துச்சுல, அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அப்படியே இதே சிலையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஹேக் பண்ண சில போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, ராமாவோட இன்பாக்ஸ்ல தான் இந்த பிக் இருக்கு அப்படின்றது தெரிய வருது. அவனுக்கு யாரோ இந்த போட்டோவை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றது புரியுது. ஆனா எதுக்காக அவனுக்கு அனுப்ப போறாங்க, ராமா எதுவும் அன்னைக்கு நைட் அந்த பார்க் வந்திருப்பானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் எதுக்கு அந்த நைட்ல அங்க வர போறான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்ல, ஆமா அவன் அன்னைக்கு நைட்டு ஃப்ரேம்ஸ்க்கு பிக்சர்ஸ்ல பிரிண்ட் கொடுக்க போறதா சொன்னானே அப்படின்னு சொல்லி இவ்வளவு ரொம்ப யோசிக்கிறா. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்யூஷன் வந்து இவளுக்கு இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கு. அடுத்த நாள் இவங்க கிளப் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு பேசிட்டு இருப்பாங்க. சூரியனி வந்துட்டு அவதான இந்த வெப்சைட்டுக்கு இன்சார்ஜ் எல்லாம். சோ அவ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்ல உங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ற மாதிரி புதுசா ஒன்னு ஆட் பண்ணலான்னு இருக்கேன், நான் நாளைக்கு லிங்க் அனுப்புறேன், அது கிளிக் பண்ணி உங்க மெயில் ஐடியை யூஸ் பண்ணி நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை கழிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னைக்கு ராமா வந்து பேக்ரவுண்ட்ல இந்த ஃப்ரேம் வைப்பாங்கல்ல, அதுக்கான பிரிண்டர் தான் இன்ஸ்டாலேஷனுக்கு போறதா தானே சொல்லியிருப்பான். அதுல ஏதோ இப்ப மாடிஃபை பண்ணிருக்கதா பேசிட்டு இருக்காங்க. எப்பவும் அதை ஒரு அண்ணாவோட கடையில கொடுத்துதான் பண்ணுவாங்க போல. அவர் தான் இப்ப இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காரு. இவ பாத்துட்டு, அண்ணா அன்னைக்கு ராம் இன்ஸ்டாலேஷனுக்காக சில பிரிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தான்ல, அதை நான் பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி ஏதோ பேக் பண்ணிட்டு இருக்கேன்லம்மா, இனி ஓபன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவன் ஏதோ சேஞ்சஸ் கொண்டு வந்ததா சொன்னாங்க, ஏதோ ஸ்டார்ஸ் கான்செப்ட் வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாமா நல்லா இருந்தது, வேணும்னா அவன் அனுப்புன டிஜிட்டல் காப்பி இருக்கு, அதை வேணா உனக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்றா. ஓகே ஓகே நான் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இவளை ரூம்க்கு வரா. ஆல்ரெடி அவர் ஆல்ரெடி பிக்சர்ஸ்லாம் அனுப்பிட்டாரு போல. இவளை அந்த பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னொன்னா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, வானத்துல இருக்க ஸ்டார்ஸை வந்து டிஃப்ரெண்டா கேப்சர் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படியே அன்னைக்கு அவங்க ஆன அந்த வீடியோட பேக்ரவுண்ட்ல இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி பார்க்கும்போதே பயத்தோட நெகத்தை கடிச்சிட்டே தான் பாக்குறா. இங்க ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, நான் வெளியே போறேன் உனக்கு எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதெல்லாம் ஒன்னு வேணாம் அப்படின்னு சொல்லவும் அவனும் தம் அடிக்கிறதுக்காண்டி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அவன் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி பாக்குறா. டக்குன்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல, அது எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்து அப்படியே இன்வெர்ட் கொடுத்து பாக்குறா. அந்த போட்டோஸ் எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஸ்டார்ஸ் மாதிரி தெரியல, அது பாக்குறதுக்கு பாடி பார்ட்ஸ் மாதிரி தெரியுது. கை காலி வயிறு செஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா பாடி பார்ட்ஸுமே அதுல பிரிண்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. உடனே பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே டிஜிட்டலா பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஷின்ல போட்டு ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறா. அதுல ஒரு பிக் பாத்தீங்கன்னா ஏதோ மூணு டாட் இருக்க மாதிரி இருக்கு. அது எடுக்கும் போது இவளுக்கு அப்படி கையெல்லாம் சிவர் ஆகிட்டு தான் இருக்கு. அடுத்த நிமிஷமே போய் வேமா ஷட்டரை சாத்திட்டு உள்ள வந்தவ டக்குன்னு டாப்பை கழட்டிட்டு அப்படியே பின்னாடி மிஷின்ல படுத்து அவளோட முதுக பாத்தீங்கன்னா பிரிண்ட் எடுக்கிறா. அது எடுத்து பார்க்கும்போது அந்த மூணு டாட் இருக்கு இல்லையா, அது இப்ப இவ எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பிலையும் இருக்கு. இவ எதுவா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துட்டே எடுத்தாலோ, இப்ப அதுதான் உண்மையிலே நடந்திருக்கு. அதை ப்ராசஸ் பண்றதுக்குள்ளே இந்த போன ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா திரும்ப வந்துட்டான். இவ எதுவுமே காட்டிக்கல, எதுவும் சொல்லிக்கல. இந்த மாதிரி நான் ராமாவோட மெயில ஹேக் பண்ணணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறா. அது ரொம்ப கஷ்டம், எப்படி இருந்தாலுமே அவன் போனுக்கு மெசேஜ் போகும்ல, டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வேற ஆன் பண்ணி வச்சிருப்பான், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாச்சும் உன்னோட பிளேஸ்க்கு வர வச்சு அவனோட மெயில உன்னோட சிஸ்டம்ல லாகின் பண்ண வை. அவன் லாகின் பண்ற டைம்ல நானும் லாகின் பண்ணுவேன், கரெக்டா அந்த வெரிஃபிகேஷன் நம்பர் போகும், அவன் கிளிக் பண்ணுவான். சோ என்னாலே அதை ஓபன் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மெயில் வந்தாலும் அவனுக்கு பெருசா டவுட் வர வாய்ப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவனும் ராமாவையும் நெட் சென்டருக்கு வர வைக்கிறான். நீ சில ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் கொடுத்துட்டு போனல, அதை தெரியாம டெலிட் பண்ணிட்டேன், திரும்ப கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வைக்கிறியா, வைஃபை கனெக்ட் ஆகாது, அங்க கேபிள்லயே கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவனு போனை கனெக்ட் பண்றான். மெயில ஓபன் பண்ண போன் நம்பருக்கு அந்த நம்பர் போனுக்கு ஒரு நம்பர் வரும் இல்லையா, அதை இவன் கிளிக் பண்றான். சோ சூரியனுக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டா மெயில் ஓபன் ஆயிடுச்சு. எல்லா டேட்டாவும் வேகமா ஆட்டை போட்டுட்டு இருக்கும் போதே இங்க ராமாவுக்கு பாத்தீங்கன்னா மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி வேற ஒரு டிவைஸ்லயும் லாகின் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி. அதை பார்த்ததுமே இவன் பாத்தீங்கன்னா அப்படியே டவுட் ஆகுறான். ஒரு ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுட்டான். இவளுக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல, டக்குன்னு பவர் ஆஃப் பண்ணி விட்டான். ஏன்னா அவன் சீக்கிரமே போன் எடுத்துட்டா எல்லா டேட்டாவும் எடுக்க முடியாதுல, இப்ப பாத்தீங்கன்னா அவனால லாக் அவுட் பண்ண முடியல. ஆனா அவனுக்கு ஏதோ ஒன்று நடக்குது, தப்பா நடக்குது அப்படின்றது புரிஞ்சு போச்சு. போனை எடுத்துட்டு கரண்ட் வந்ததும் மெயில் ஐடியை லாக் அவுட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனவன் இப்ப சூர்யானி ஃப்ரெண்டை பார்த்து, என்ன ஏதாச்சும் புது மீன் சிக்கிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்பதான் நான் பண்றது இல்லைன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்ச நாளா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், இன்ஸ்பிரேஷன் எதுவும் கிடைக்கல, பார்த்து பண்ணு, உன் ஜால இருக்க அந்த ஃபிஷ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை பாத்தீங்கன்னா சூர்யானி வந்து கேட்டுட்டா, என்ன ஜால வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமா ஓபன் பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா சூர்யானி ஃப்ரெண்டு வந்து உள்ள வரான். அவனை பார்த்ததும், உண்மையை சொல்லு உள்ள என்ன இருக்கு, இல்லைன்னா நீ ட்ரக்ஸ் வித்ததை நான் போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து மறைஞ்சிருந்து போட்டோ எடுத்துருப்பா போல. அதையே காட்டி இவனையும் மிரட்ட ஆரம்பிச்சுட்டா, உனக்குலாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லைல்ல, என்னையுமே மிரட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் பயங்கரமா டென்ஷன் ஆக, நீ இப்போ ஓப்பன் பண்றியா இல்லையோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டும் போது, பொறு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ட்ராவை ஓப்பன் பண்ண, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அதை என்கிட்ட கூடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கா. லேப்டாப்லாம் கையில வச்சுட்டு அப்படியே இவளையே மாட்டி பார்த்துட்டு
வந்துட்டு இருக்கா, இவன் வர அப்படி பக்கத்துல வந்துட்டே இருக்கான். இங்க பாரு, என்கிட்டே இருந்துட்டு என்கிட்டே இப்படி நன்றி இல்லாம நடந்துக்கிற, உன் வேலை என்கிட்டே காட்டுறல அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படி திட்டிட்டே வந்துட்டு இருக்க, இவ பாத்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணி உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் ஓபன் பண்ண, அதுல ஃபுல்லா கேர்ள்ஸோட பிக்சர்ஸ், அதுவும் பிரைவேட்டான பிக்சர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. கேர்ள்ஸ் மட்டும் இல்லாம பசங்களும் இருக்காங்க. அதெல்லாம் பாக்க பாக்க சூர்யானி பாத்தீங்கன்னா பயங்கரமா கொந்தளிக்கிறா. என்னது இது, என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இவன் பாத்தீங்கன்னா, என் தங்கச்சிக்கு டெங்கு வந்தது உனக்கு தெரியும்ல, அவளை காப்பாத்துறதுக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி தெரியல, அதனால இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் ராமா கிட்ட சேல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா என் தங்கச்சிக்கு சரியானதுக்கு அப்புறம் நான் இதை பண்ணல, நியூட் பிக்சர்ஸ் எதுவுமே நான் அனுப்ப மாட்டேன், எல்லாத்தையுமே செக் பண்ணி தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்ல, அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துனவ, சி உன் கூடயா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே லேப்டாப் தூக்கிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருக்கா. அடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஒரு நெட் சென்டருக்கு போய் இந்த ஹேக் பண்ணி வச்சிருந்தாலே அவனோட ஐடி, அதை வச்சு அன்னைக்கு பார்ட்டி முடிஞ்சதும் அவன் நேரம் எங்க போனா அப்படின்ற டிராக்கிங் டீடைல்ஸை செக் பண்ணி பாக்குறா. அந்த செக் பண்ணும் போதே அவ பாத்தீங்கன்னா பயந்துட்டே தான் செக் பண்ணிட்டு இருக்கா. கடவுளே, நம்ம நினைக்கிற மாதிரி மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டிராக்கிங் டீடைல்ஸ்ல என்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, அதே நாள், அதாவது இவ அந்த பார்ட்டி முடிஞ்சிட்டு போனா இல்லையா, அந்த நாள் அந்த டைம்ல அந்த கெண்டல் பார்க் அப்படின்ற ஒரு இடத்துல கார் நின்றுருக்கும் இல்லையா, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவனும் அங்கதான் இருந்திருக்கா அப்படின்றது அப்படியே அப்பட்டமா தெரியுது. என்ன நடந்திருக்கும் அப்படின்றது இவளுக்கு நல்லாவே புரியுது, அப்படியே அழுகையா வருது. ஆனாலும் அவளை ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்து அன்னைக்கு போன டைம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த பெர்ஃபார்மன்ஸோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறா. அதுல பாத்தீங்கன்னா அந்த சீனியர் பொண்ணோட டேட்டு ஒண்ணு இருக்கு, அவ முதுகுல ஒரு டேட்டு போட்டிருப்பாள், இவன் அந்த போனை ஹேக் பண்ணும்போது கூட அதை கண்டுபிடிச்சிருப்பா. சோ அந்த பிக்சரை பார்த்ததும் இவளுக்கு புரிஞ்சு போச்சு அந்த சீனியருக்கும் இது நடந்திருக்கு அப்படின்றது. ஒன்னே அவளை பாக்குறதுக்காண்டி வந்திருக்கா, சீனியர் வந்து நீ வீட்டுக்கு போகாம இருக்க அன்னைக்கே சொன்னல உங்க பாட்டிக்கு எல்லாம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சூரியன் வந்து அந்த பிரிண்ட் எடுத்து காமிக்கிறா. நீ எதுவும் அவங்க கிளப்புக்கு மாடல எதுவும் போயிருந்தே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இதை பாரு அப்படின்னு சொல்லி காட்ட, அவ பாத்தீங்கன்னா அதை பார்த்ததும் செம்மையா டென்ஷன் ஆகுறா, இது எப்படி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறா. அவங்க இதை யூஸ் பண்ணிருக்காங்க, உன்னோடது மட்டும் இல்ல, இதோ என்னோட பேக்கையும் அவன் போட்டோ எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவளோட பிரிண்டையும் எடுத்து காட்டும் போது அவ பாத்தீங்கன்னா பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. உனக்கு எப்படி இது என்னோட தான் தெரிஞ்சுச்சு, நீ என் போனை ஹேக் பண்ணியா, என்ன பண்ண உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ப்ளீஸ் நான் சொல்றது கேளு, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், எவிடன்ஸ் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கு, ரெண்டு பேரும் ஒன்னா போனோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் வாய் மூட்டியா, தேவையில்லாத பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவளை பிடிச்சி பயங்கரமா சத்தம் போட்டு விட்டு அவப்பாட்டி கிளம்பி போயிட்டா. இவளுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல, இருக்கிற எவிடன்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உங்களோட காலேஜுக்கு போறா. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் இது பண்ணா உங்கள்கிட்ட வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் இருக்கும் போல, அவங்க கிட்ட கொடுத்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறா. இந்த மாதிரி நடந்திருக்கு சார், என்னோட ஐடென்டிட்டி எதுவும் வெளியே போகாம பாத்துக்கோங்க, நீங்க வேமா இதுல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகேமா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மாதிரி சொன்னவரு. அடுத்த நிமிஷமே இவ அனுப்புன அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவர் ஏதோ நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல இவங்க ஸ்கூல்ல இருக்க கமிட்டி மெம்பர்ஸ்ல இருந்து இவளுக்கு பாத்தீங்கன்னா அழைப்பு வருது, இவளும் உள்ள போக அவங்க என்னடானா இவ ஏதோ தப்பு பண்ண மாதிரி இவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சர்க்கு அனுப்புன பிக்சர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு போல. ராமா ஒரு பெரிய ஃபேமிலியில இருந்து வர்ற பையன், அவன் அக்யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் நான் எதுவுமே சென்ட் பண்ணலையே, நான் சர் கிட்ட மட்டும் தானே கொடுத்தேன், அப்ப அவர் தானே இதுக்கு காரணம், அவர் தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, எப்படியோ நீ சில பேரோட போனை ஹேக் பண்ணி இல்லீகலா உங்களோட டேட்டா எல்லாத்தையுமே எடுத்திருக்க, பொய்யான நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி அவன் கோர்ட்ல கேஸ் போட போறான்னா, லாயர் கூட்டிட்டு இங்க தான் வந்திருக்கான், நீயும் இதை மேல் கொண்டு போகணும்னா காலேஜ் பேரை இழுக்காம சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அவன் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன், இவளால சட்டப்படி கொண்டு போறது கஷ்டம் அப்படின்றது தெரிஞ்சுதான் எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சார் அவன் பண்ணது தப்பு, நான் இதை யாருக்குமே அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சூரியனோட அம்மாவும் அப்பாவும் வர்றாங்க. அவர் உள்ள வரும்போதே என் பொண்ணை மன்னிச்சிருங்க சார், அவ எதுவும் தெரியாம பண்ணிப்போ அப்படின்னு மாதிரி கெஞ்சிட்டே வர்றாரு. அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, கரெக்டா அப்பதான் ராமாவும் அவனோட லாயர் கூட்டிட்டு வந்துட்டான். அவரும் பாத்தீங்கன்னா என் கிளைண்ட் ஒரு பர்வர்ட், கிரீப்பு, ரேபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யான அவதூறு எல்லாம் பரப்பியிருக்காங்க, இதை சட்டப்படி நாங்க எடுத்துட்டு போறதா முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சூரியன் எப்ப வந்துட்டு இந்த லாயரை பார்த்து, என் பொண்ணு ஏதோ தெரியாம பண்ணிச்சு சார், அதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. அப்பா என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அந்த டேபிள் இருக்க இவளோட பிரிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து காமிச்சு, இந்த போட்டோ பாத்தீங்களா, இந்த போட்டோ என்னோட பேக் சைடோட போட்டோ, இது எனக்கு தெரியாம ட்ரக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து காருக்குள்ள வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, ராமா பாத்தீங்கன்னா ரொம்ப கூலா, அது உன்னோட போட்டோ கிடையாது சூர்யானி, எனக்கு புரியுது நீ ஸ்காலர்ஷிப் கிடைக்கல அப்படின்ற சோகத்துல இருக்கன்னு, அன்னைக்கு நான் போட்டோ எடுத்தது உன்ன கிடையாது, நான் ஸ்டார்ஸை தான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சும்மா நிப்பாட்ட அன்னைக்கு ஃபுல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது, எப்படி நீ ஸ்டார்ஸை போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சூர்யானி அப்பா பாத்தீங்கன்னா வாய மூடு அப்படின்னு சொன்ன போது, ராமா கல்ல போய் விழுந்து என் பொண்ணை விட்டுருங்க சார், அவ ஏதோ தெரியாம பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லி இவர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. விடுங்க சார், நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி, நீங்க எதுக்கு காலில் விழுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல மாதிரியே பேசுறான். எங்களுக்கு அடுத்த வாரம் காம்படிஷன் வருது, அதுக்குள்ள இப்படி நடந்தது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த கமிட்டி மெம்பர்ஸ்ல இருக்கவங்களாம் இதை எங்கேயே பேசி முடிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஆனா சூர்யானி பாத்தீங்கன்னா நான் வந்து இதை சட்டப்படி கொண்டு போக தயார் அப்படின்னு மாதிரி சொல்றான். அவ அப்பா உன்னை எவ்வளவு தப்பு தான் பண்ணுவேன், தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா விட பிடிச்ச சத்தம் போடுவோம். ராமாவும் ஓகே சார் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல, உங்க பொண்ணு வந்து ஒரு அப்பாலஜி வீடியோ மட்டும் கொடுத்தா போதும், நான் வேற எதுவும் எதிர்பார்க்கல அப்படின்னு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லுவோம். அப்புறம் என்ன நடக்கும் கடைசியில சூர்யானியா, அவ வாயாலேயே நான் பண்ணது தப்பு தான், நான் அவனுக்கு எதிராக அனுப்புன எல்லா
எவிடன்ஸுமே பொய்யானது, இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பேச வச்சு அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து அதை காலேஜ் ஃபுல்லாக அனுப்பி விடுறாங்க. அதை சொல்லும் போதே அவளுக்கு அப்படியே உடம்புலாம் நடுங்கிடுச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொல்லி முடிச்சிருப்பா. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது சூர்யானி அம்மா தான் அவளை வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு வண்டியை ஒரு பக்கம் ஸ்டாப் பண்ணி, நீ என்னோட பொண்ணுடி, அந்த பிரிண்ட்ல உனக்கு காமிச்சியே அது உன் முதுகில் இருக்க மச்சந்தான், எனக்கு அது நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்காச்சும் புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. தன்னோட பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கும் போது எதுக்கு அவ பயந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யானியை வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி வீட்டில் வந்து கொண்டு வந்து விடுறாங்க. நீங்கள் தங்கியிருந்து இதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸை ரெடி பண்ணு, நம்ம கண்டிப்பாக இதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆன்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்பிங் மைண்டாக தான் இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்தில் யாரோ வந்து கதை தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யாரும் திறந்து பார்க்கும்போது இந்த சீனியர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்திருக்காங்க. சாரி, அன்னைக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூர்யானிக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போல. நான் இன்னொரு ஆள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, யார்ட்ட அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த தாரிக்கும் வந்திருக்கான். தாரிக் என்ன சொல்றான்னா, அவன் அம்மா இறந்த பிறகு அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல போயிருக்கான் போல, அவன் அவனே காயப்படுத்திப்பானான். அந்த மாதிரி கையில வந்து ஒரு பெரிய தழும்பு இருந்திருக்கும், அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. பட் இந்த ராமர் என்ன பண்ணிருக்கான், அந்த கையை வந்து போட்டோ எடுத்து அதையும் அவனோட ஃப்ரேம்ஸ்க்கான யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அப்படியே சீனியர் என்ன சொல்றாங்கன்னா, ராமா தான் என்ன அவங்க கிளப்ல சேர சொல்லி கேட்டான், லாஸ்ட் இயர் அதே பார்ட்டியில நான் ரெண்டு ட்ரிங்க் தான் பண்ணிருப்பேன், ஆனா ஒரு மாதிரி ரொம்ப மயக்கமாயிடுச்சு, ஆனா நான் ரெகுலரா ட்ரிங்க் பண்ற ஆளு அப்படின்றதுனால எனக்கு டோட்டலா பிளாங்க் அவுட் ஆகல, என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, என்ன கார்ல ஏத்தி விட்டாங்க, அந்த கார் ஒரு இடத்துல ரொம்ப நேரம் இருந்துச்சு, அப்ப யாரோ என்னோட ட்ரெஸ் ரிமூவ் பண்ணாங்க, கேமரா கிளிக் ஆகிற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு, ஆனா என்னால கண்ணை முழிச்சு பார்க்க கூட முடியல, அந்த மாதிரி ஒரு மயக்கத்துல தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப நீங்க ஏன் இதை யார்ட்டுமே சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் சொன்னேன், ஆனா நான் குடிச்சிட்டு சொல்றதா யாருமே என்ன நம்பல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, உங்களுக்கு அந்த கார் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எடுத்த காரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்றா. இவளுக்கு வந்து சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. ஆனா ராமாவோட வீட்டுல வந்து அவ்வளோ ஈஸியா நெட் கார் கிடைக்காது, ஏன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப இன்டீரியர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும்போது, அப்ப அந்த காரே ஃபேக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்படி இருக்காது, மேபி பார்ட்டிக்கு முன்னாடியே இந்த கார் டிரைவரை அவங்க வீட்டு சைடு நிறுத்தி வச்சிருக்கலாம், இந்த சைடு புக்கிங் வரும் அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவரோட போனை செக் பண்ணாதான் அன்னைக்கு ஸ்டாச்சு போட்டோஸ்லாம் யாரு எதுக்காக ராமாக்கு அனுப்புனாங்க அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இதை பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தாரிக் வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இவங்க போட்ட பிளான் படி பாத்தீங்கன்னா கையில ஸ்வீட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த டிரைவர் வீட்டுக்கு போறான். ராமா உங்களுக்கு இதை கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது அவர் பாத்தீங்கன்னா உஷார் ஆயிட்டாரு. இல்லையே அப்படி யாரும் எனக்கு தெரியாதே, நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னவர் அப்படியே போனை எடுத்து ராமாக்கு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிள், நான் போற வழியில என்ன டிராப் பண்ணிருங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு இவனு பாத்தீங்கன்னா ஒரு கார்ல ஏறிக்கிறான். ஆனா அதுக்கு முன்னாடியே காரை வழியிலே பஞ்சர் ஆகிற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க, அதுபடி காரோட டயரும் பாத்தீங்கன்னா பிளாட் ஆகி ஒரு இடத்துல நிக்குது. சார் போனு கொடுங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லப்பா நான் கம்பெனில இருந்து ஆள் வர சொல்றேன் அப்படின்ற மாதிரி போனை பாத்தீங்கன்னா கொடுக்கவே மாட்டாரு. இவனும் சரி அப்ப நம்மளே டயரை மாத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையில இருங்க. இவரால் அந்த வயசானவரால் டயரை தூக்கவே முடியல, அதை பார்க்கும் போதே புரிஞ்சு போச்சு இவரும் கூட்டு அப்படின்றது. கன்னத்தில் அப்படியே ஒரு அடியை கொடுத்து ஆளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவரோட ஃபோனை எடுத்துட்டு வந்து சூர்யன் ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, போன வருஷம் சீனியரை கார்க்குள்ள வச்சு நிறைய நியூடா போட்டோஸ்லாம் எடுத்துப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவர் வீடியோவாக எடுத்து வச்சிருக்காரு. அவளை மட்டும் இல்லை, சூர்யானையும் நிறைய ஃபோட்டோஸ் நியூடா எடுத்திருக்காங்க, அந்த வீடியோவும் இவரோட ஃபோனில் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ராமாவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு மெக்கானிக் கால் பண்ணி வர சொல்லியிருப்பான். இது எல்லாமே வீடியோவில் ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆனால் அதை பார்க்கவே முடியல, அதை பார்க்கும்போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போ அப்படியே அழுகாத குறைய சீனியர் கிட்ட வந்து அதில் ஓம் வீடியோ ஏன் வீடியோ தவிர இன்னும் எட்டு பொண்ணுங்க வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சீனியர் வந்துட்டு எல்லாரையும் வர சொல்லுவோம், எல்லாரும் ஒன்றா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அப்போ தான் இது ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்ல, டாரிக் பார்த்தீங்கன்னா அவங்க பணக்கார கேடுங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க, கடைசியில் நம்மளோட ஃபோட்டோஸ் தான் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேறு என்ன பண்றது, அப்போ எதுவுமே பண்ணாமல் அவங்க ஃப்ரீயாக நடமாடுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சொல்லி அப்படின்னு சொல்லி சீனியரும் இவனும் பயங்கரமாக ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது, அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த டெங்கு பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் கொசுமண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ திடீர்னு கொசுமண்ட் அடிக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்குது. அப்படியே ஒரே புகையாக போட்டுட்டு வண்டிக்குள்ளே இருந்து முகமூடிலாம் போட்டு நிறைய பேர் உள்ள வராங்க. சீனியர் தாரிக் சூர்யானி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி வச்சுக்க, இப்போ இந்த ராமா பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ மாதிரி எனர்ஜி கொடுக்குறான், இந்த ஸ்டேஜ் பிளேல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி போயெல்லாம் சொல்லிட்டு உள்ள வந்தவன் சூர்யானி கையில் இருக்க ஃபோனை வாங்கிட்டு இவன் அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் ஊற்றி அந்த ஃபோனையே எரிச்சிட்டான். ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்க. அதுலேருந்து வீடியோஸ் எவிடன்ஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கூலாக அவன் பாட்டி கிளம்பி போயிட்டான். ஆனால் இவங்களால தாங்கிக்கவே முடியல, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சி எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. சூர்யானி பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபைலை வச்சுட்டு, அதாவது அந்த வீடியோஸ்க்கு முன்னாடி இவகிட்ட இருந்திருக்கும் இல்லையா ஒரு எவிடன்ஸ், இந்த பிரிண்ட்ஸ் ஃபோட்டோஸ், அப்புறம் இவ வந்து படுத்துட்டு எடுத்துருப்பா இல்லையா அந்த ஜெராக்ஸ் மிஷின், அதில் இவளோட முதுகில் இருக்க ஃபோட்டோஸ், அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த ஃப்ரெண்டோட கடைக்கு தான் போறான். அவனோட ஜெராக்ஸ் மிஷினை இந்த சீனியரும் இவளும் சேர்ந்து அதை இழுத்துட்டே அவங்களோட காலேஜ் மாடிக்கு கொண்டு வராங்க. இவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றத எழுதி கீழே சைன் பண்ணிட்டு அதை நிறைய காப்பீஸ் எடுக்கிறாங்க. அப்படியே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் காப்பி போட்டு மேலே இருந்து கேம்பஸ் ஃபுல்லாக அப்படியே பறக்க விட, அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்னடா ஏதோ வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து படிக்க ஆரம்பிக்க, எப்படி இது எல்லாத்தையும் நம்பாம இருப்பாங்க, சட்டப்படி வேணா ஒன்றும் பண்ண முடியாம இருக்கலாம், ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பவரை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதை படித்ததுமே இவங்கள மாதிரி பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முன்வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் ஒரு ஜெராக்ஸ் மிஷினை மேலே தூக்கிட்டு வந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி எழுதி சைன் போட்டு எல்லாத்தையும் பறக்க விட, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது இதுக்கு
மேல என்ன பண்ண முடியும்? கடைசியா பாத்தீங்கன்னா அந்த தாரிக்கும் வரான், அவனுமே அவனுக்கு நடந்ததெல்லாம் எழுதி சைன் போட்டு அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே பறக்க விடுறான். இந்த ஆனி பாத்தீங்கன்னா நல்ல பொண்ணுதான் போல, ராமா இவ்வளவு கேவலமான விஷயம் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிய வரும். அவனுக்கு சரியான ஒரு அடியை கொடுத்துட்டு சீ நீலாம் மனுஷனா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் அப்படியே காலேஜ் ஃபுல்லா பறந்துட்டு இருக்கதோட அப்படியே இந்த படம் வந்து முடியுது. இந்த படம் கொஞ்சம் லென்த்தா போயிடுச்சு, பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே டாக்கி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.